எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து சப்பாத்தி பண்ண போறேன். சப்பாத்தியா? சப்பாத்தி தான் எல்லாரும் பண்ணுவாங்களே வழக்கமா. இது வந்து சாஃப்ட்டான சப்பாத்தி. சரி. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பெரிய வயசானவங்க கூட பல்லில கூட கடிச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது எப்படி பிசையறதுங்கறத இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட். சரி சரி. இதால 3 கப் கோதுமை மாவு போட்டுட்டேன். சரி. இப்ப இது பிசையறதுக்கு என்ன நான் போட்டு பிசையறேங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் உப்பு. கொஞ்சம் அடுத்து ஒரு கரண்டி பால். சூடான பால். சரி. அப்புறம் வெந்நீர் விட்டு பிசைய போறேன். வெந்நீர் வதவதன்னு வெந்நீர். சரி. ஒரு ஸ்பூன் நெய். ஒரு ஸ்பூன் நெய் இப்போ பிசையறேன். வெந்நீர் விட்டு பிசையறேன். கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் விட்டு நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி ஒரு கரண்டி சூடான பால் விட்டுருக்கேன். வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வதவதன்னு வெந்நீர் வதல் பொருட்கள் சூட்டில் வெந்நீரை விட்டு நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி சரி. இந்த மாதிரி உருட்டிண்டு அடிச்சு அடிச்சு பிசையணும். நல்லா அடிச்சு அடிச்சு ஒரு 10 தடவை அடிச்சு பசஞ்சா நல்லா சாஃப்ட் கொடுக்கும் சப்பாத்தி. சரி. ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறது. அதுக்கு அது சப்பாத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா பண்ற போது அந்த வீடியோவை கொடுக்குறோம். சரி சூப்பர். இது மாதிரி அடிச்சு அடிச்சு பிரச்சனை நல்லா. சரி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பசஞ்சு வச்ச மாவு நல்லா ஊற எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டு இப்போ வந்து இப்படி இட்டுவிட்டு முதல்ல ரவுண்டாக இட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் நடுவில் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக நெய் இதை விட்டு இப்படி தடவிடணும் நல்லா உள்ளுக்குள்ளே. இதை மறுபடியும் இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு இப்போ மாவு துவச்சி கோதுமை மாவு துவச்சுட்டு மறுபடியும் இடணும். இப்போ சொட்டு எண்ணெய் என்னென்ன இந்த எண்ணெயை விட்டுட்டு தாளிச்சு கொட்டுற எண்ணெயை விட்டுட்டு இப்போ அடுப்பில் போட்டு வாட்டு எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சி போச்சு இதை போட்டுவோம். ரெண்டாவது போடுறேன்.